இப்போ வந்து நம்ம மோல்டு வந்து அமேசான்ல வாங்கணும் அப்படின்னு சொன்னா 400 ரூபாய் 500 ரூபாய் ஆகும். இப்போ அதை விட ஈஸி மெத்தட் இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால கோதுமை மாவை நல்லா இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் ஒரு உருண்டை எடுத்து ரவுண்டு பண்ணி இது மாதிரி ரவுண்டு பண்ணிட்டோம். அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஆட்டன் ஷேப்க்கு அட்டையில் கட் பண்ணியிருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஷேப்க்கு அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பண்ணணும் பார்த்தீங்களா. இப்போ நமக்கு மோல்டு கிடச்சிருச்சு. இப்போ இங்கே ப்ரெஷர் கொடுத்துருக்கோம், இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம பேசும்போது தான், டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நல்ல ஐடியாஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே மா, சரியா அப்படியே பண்ணணும். பாருங்க இன்னொரு தடவை காமிக்கிறேன். சரிங்களா, இந்த வேலையெல்லாம் நம்ம கோதுமை மாவுன்னா செய்யலாம், வேற பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல எல்லாம் செய்ய முடியாது, செட்டில் ஆயிடும் உடனே. இங்க ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த பக்கம் தூக்கும், அப்படி தூக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் இர்ரெகுலரா இருக்கு, அது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். சரியாக பண்ணுறேன்னு எப்படி வந்து பார்த்தீங்களா, அதை பற்றி போதர் பண்ண வேண்டாம். சரியாக பண்ணிட்டு அந்த இடத்த விட்டுருங்க. நல்லா கேர்ஃபுல்லாக கவனித்து பார்த்து அதே மாதிரி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மோல்டு
இது சரியா வரல, அதை பத்தி பாதர் பண்ண வேண்டாம். அப்படியே பண்ணிட்டே வரலாம். முடிஞ்சது. இது ஒரு 2 hours அப்படியே காய விட்டுடணும். இந்த மாவு இப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அப்படி நமக்கு வேண்டாம். அதனால நல்லா ஒரு 2 hours காய வச்சுட்டு அப்புறம் நம்ம பேட்ஸை உரிச்சி அதில் ஊற்றணும். பாருங்க, இது பண்ணியிருக்கிறோம். இது ஃபஸ்ட்டு பண்ணுது, இது அப்புறம் பண்ணுது, அவ்வளோ நல்லா வரல. இதெல்லாம் அப்படியே வந்து லாஸ்ட்டாக பண்ணுது. இது 2, 3 இது 3 அழகாக வந்துட்டு இருக்குது. நான் இதெல்லாம் அவ்வளோ நல்லா வரல. ஸோ அது இன்னொரு தடவை சரி பண்ணிடலாம். ஏன்னா மாவு வந்து ஈரமாக இருக்கும்போது அதெல்லாம் செய்யலாம். இது வேண்டாம், இது நல்லா இல்லை. நல்லா இருக்கிறத கெடுக்க கூடாது, அதுவும் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு 2 hours நம்ம காத்து பார்க்கணும். இதெல்லாம் காயிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேலண்டைன் டேக்கு பண்ண போகிறோம். ஹார்டின் எல்லாம் பண்ண போகிறோம். இப்போ கோதுமை மாவுலாம் போட்டு வச்சுருக்கோம், நல்லா செட்டில் ஆகிடுச்சு. இப்போ வந்து காய்ச்சிட்டு வந்துருக்கிறேன். நம்ம பேக்ஸ் போட போகிறோம். இப்போ 3 கொஞ்சம் செட்டாக இருக்கட்டும். அப்படியே செட்டாக இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா இது கூட சேர்ந்து நம்ம ஐட்டம் உடஞ்சிடும்.
எது ஒன்று பண்ணணும், ஒரு எஃபர்ட் பண்ணணும், எஃபர்ட் போடணும். அதில் நம்ம மூளையை யூஸ் பண்ணி இன்னும் வேறு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சு யோசிச்சு பண்ணணும். இது ஒரு பேசிக் நான் சொல்லி கொடுத்தேன், இதை வச்சுட்டு நீங்கள் வேறு வேறு டெவலப் பண்ணணும். இப்போ இது வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகணும், இது வாட்டரில் கரையாது. அப்போ வாட்டரில் போட்டோம்னா இது மிக்ஸ் ஆகுறது இது வந்துடும். இந்த ஐடியா போட்டு தான் நான் இதை இதில் போட்டிருக்கேன். பாரதியாருடைய பாட்டில் அவர் சொல்லியிருக்கிறார், நாளிலே ஒன்றிரண்டு பழித்திடலாம். அது மாதிரி இத்தனை பண்ணதில் வந்திருக்கு ஒழுங்காக. எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிவிட்டு நீட் ஃபினிஷில் அது கொண்டு போகணும். இப்போ இது எப்படி ஹோட்டல் காமிக்கிறேன், வெளில தான் நான் உங்களுக்கு செய்யறது ஃபண்டமெண்டல் தான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் உங்க கற்பனையை போட்டு நீங்க புதுசு புதுசா பண்ணணும். அதுக்குள்ளதான் ஹோட்டலுக்கு போறீங்க. வச்சிட்டம்மா, இனி இந்த கேண்டில்
வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்